வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கவிதா மோகன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் விதவிதமான வித்தியாசமான ரொம்பவுமே ஃபன்னியான நெயில் ஆர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ஃபன்னியான நெயில் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இந்த மாதிரியான ரொம்பவே ஃபன்னியான நெயில் ஆர்ட் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். பான்காரன் என்னனமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏன் இந்த கொலவரி? அப்படியே டைரக்டா மக்காசோளத்தை சாப்பிடலாம் இல்லையா? ஃபன்னியான நெயில் ஆர்ட் உருவாக்கணும்னு சொல்லிட்டு எதை எதையோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்க்க ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இவங்க கை விரல்கள்லயே ஸ்பூன், ஸ்போர்க், டூத்பிக் இதெல்லாமே செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ஈஸியா அவங்க வந்து அந்த கேக்கெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க போல. அண்ட் டூத்பிக்கை யூஸ் பண்ணி பல்ல ஏதாவது மாட்டியிருந்தா அதையும் ஈஸியா எடுத்துக்குவாங்க போல. பல்லில் உங்களுக்கு யாராவது அடிக்கடி இது மாதிரி மாட்டிக்குது, க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான நெயில் ஆர்ட் ட்ரை பண்ணிங்கன்னா கையில் வச்சுட்டு அடிக்கடி இப்படி பல் நோண்டிக்கலாம். இது ரொம்பவுமே ஃபன்னியான நெயில் ஆர்ட் அப்படின்னே சொல்லலாம். கை விரல்களில் வந்து சீப்பை செட் பண்ணியிருக்காங்க. அடிக்கடி இந்த மாதிரி முடி கலைஞ்சு போகுது அப்படின்னா இந்த சீப்பை கையில் செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு சீவிக்கலாம். ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அடிக்கடி முடி கலைஞ்சு போகிற பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி நெயில் ஆர்ட் செட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம தலையை நாமளே சீவிக்கலாம். நமக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல். அண்ட் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நெயில் ஆர்ட் வந்து ரொம்பவுமே ஃபன்னியான நெயில் ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த அக்காவுக்கு நிறைய ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கும் போல. கை விரல்களில் முடியை வந்து நெயில் ஆர்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஸ்ட்ரெயிட்னர் போட்டு அதை ஸ்ட்ரெயிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறாங்க அவங்க. அண்ட் நைட் நேரத்துலலாம் வந்து பயப்படுத்துனாங்கன்னா பேய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துக்குவாங்க. பார்க்கவே ரொம்ப கொடூரமாக தான் இருக்குது. எப்படி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பட் ரொம்பவுமே ஃபன்னியான நெயில் ஆர்ட். மேக்ஸிமம் நம்ம எல்லாராலையும் ஈஸியாக குக் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட் எது அப்படின்னா நூடுல்ஸ் தான் இல்லையா? ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு நூடுல்ஸ் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து அந்த நூடுல்ஸை வந்து தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு அதாவது உடையாமல் தனித்தனியாக நல்லா லென்த்தாக பிரித்து எடுக்கிறாங்க. அண்ட் அது எடுத்ததுக்கப்புறமா அவங்க கை விரல்களில் வந்து செட் பண்ணுறாங்க. மேல் சைடில் உள் சைடு வச்சு செட் பண்ணுறாங்க. அண்ட் அதை செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் மசாலாவை போட்டு அண்ட் அதுக்குள்ளே நூடுல்ஸை விட்டு அண்ட் அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட்றாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டூத் ப்ரஷ் எடுத்து கட் பண்ணி அதை கை விரல்களில் செட் பண்ணிக்கிறாங்க. கையில் பிடிச்சி ப்ரஷ் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் போல். அதனால கை விரல்களில் இருக்கக்கூடிய ப்ரஷ் மூலமாக வந்து இப்படி ப்ரஷ் பண்ணிக்குவாங்க. டெய்லி ஒன்று, ஃபஸ்ட் நாள் ஒரு விரல் இருக்கக்கூடிய ப்ரஷ், ரெண்டாவது நாள் ஒரு விரல் இருக்கக்கூடிய ப்ரஷ், இந்த மாதிரி ஈஸியாக வந்து அவங்க ப்ரஷ் பண்ணிக்குவாங்க போல். அண்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது என்னது? ஆட கடவுளே, இது என்னது? கட்டெரும்புக்கு வந்த சோதனை. உயிரோட கட்டெரும்பு எடுத்து கை விரலில் நெயில் ஆர்ட்டாக செட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்குது. இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கை விரலில் உயிரோடு இருக்கக்கூடிய எறும்பை எடுத்து உள்ளே விட்டு அதை வந்து அடைச்சிருவாங்க போல். கட்டெரும்பு பார்த்திங்கன்னா அங்கே இங்கேயும் ஓடிட்டுருக்கு. உள்ளே எல்லாமே உயிரோடு இருக்கக்கூடிய எறும்புகள். அது கட்டெரும்பு, கட்டெரும்புகள் ஜாக்கிரதை. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நெயில் ஆர்ட் மேக்ஸிமம் குக் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான நெயில் ஆர்ட். வேணால் எல்லாருமே செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். வெஜிடபிள் சாப்பரை நெயில் ஆர்ட்டாக செட் பண்ணியிருக்காங்க. சாப்பர் எடுத்து கரெக்டாக அதை வந்து கட் பண்ணி கை விரல்களில் நெயில் ஆர்ட்டாக செட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக நம்மளுக்கு தேவையான மாதிரி ரெடி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதை பார்த்தா நம்ம ஊர் கோரப்புல் மாதிரி தெரியுது. புல்லை எடுத்து நல்லா கட் பண்ணி கை விரல்களில் அதை நல்லா ஒட்டிக்கிறாங்க. புல் வளர்ந்த மாதிரியே தெரியுது.
புழுவை எடுத்து கை நகத்துக்குள்ள செட் பண்ணிக்கிறாங்க. ரொம்பவுமே கேவலமா இருக்குது. இந்த நெயில் ஆர்ட் கூட ரொம்பவுமே வித்தியாசமா இருக்கு. கை விரல்கள்ல சாவிய நெயில் ஆர்ட்டா செட் பண்ணிருக்காங்க. அண்ட் டைமண்ட் எல்லாம் வந்து அதில் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நெயில் ஆர்ட்ல காஃபி போட தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து கை நகத்துல நெயில் ஆர்ட்டா செட் பண்ணிக்கிறாங்க. அண்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து அவங்க விரலில் உள்ள விட்டு அப்படியே ஒரு கலக்கு கலக்குனாங்கன்னா அவங்களுக்கு தேவையான காஃபி ஈஸியாக ரெடி, எடுத்து குடிச்சுக்கலாம். அவங்க போன இடத்துக்கெல்லாமே வந்து காஃபி வந்து அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் சரி அவங்களுக்கு காஃபி கிடைக்கும். ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் இருந்தால் போது உள்ள விட்டு ஒரு கலக்கு கலக்கு எடுத்தாங்கன்னா அப்படியே அப்படியே குடிச்சுக்கலாம் காஃபி ரெடி. அண்ட் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நெயில் ஆர்ட் எது அப்படின்னா, மீனோட ஸ்கெலிட்டன் வச்சு ஒரு நெயில் ஆர்ட் உருவாக்கியிருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மீனோட வால் பகுதியை ரெடி பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கடுத்தது மீனோட ஸ்கெலிட்டனை வந்து செட் பண்ணுறாங்க. அண்ட் பார்த்தா உண்மையான கருவாட்டை வந்து கட் பண்ணி அவங்களோட நெயிலில் வந்து செட் பண்ணுறாங்க. ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்குது. பட் நாத்தம் அடிக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு அது மணக்கும், ஒரு சிலருக்கு நாரும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கைவிரல்களில் பட்களை வந்து நெயில் ஆர்ட்டாக செட் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு கைவிரலில் ப்ரஷ்ஷு பேஸ்ட் இதெல்லாமே வந்து நெயில் ஆர்ட்டாக செட் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு கையில் இருக்கக்கூடிய ப்ரஷ்ஷை வச்சு இன்னொரு கையில் இருக்கக்கூடிய பட்களை வந்து ப்ரஷ் பண்ணுறாங்க. ரொம்பவுமே வித்தியாசமாக யோசிச்சுருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு நெயில் ஆர்ட்டை யாருமே இது நாள் வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கை விரல்களில் நல்லா பாலிஷ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெழுகு வத்தியை அவங்க கை விரல்களில் நெயில் ஆர்ட்டாக செட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெழுகு வத்தியை பத்த வச்சு கூட காட்டுறாங்க. நைட்டெல்லாம் வந்து அவங்க வீட்டில் கரண்ட் ஆஃப் ஆனால் ஒரு பயம் இல்லைன்னு நினைக்கிறேன். டக்குன்னு கையில் இருக்கக்கூடிய மெழுகு வத்தி எல்லாத்தையுமே வந்து அவங்க கொளுத்திக்குவாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிலக்கடலையோட தோடை எடுத்து நெயில் ஆர்ட்டாக செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்பவுமே வித்தியாசமே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதில் ஒரு ஒயரை எடுத்து அந்த ஒயரில் இருக்கக்கூடிய கம்பிகள் எல்லாத்தையும் வச்சு ஒரு நெயில் ஆர்ட்டாக செட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டூத்பிக் நெயில் ஆர்ட். டூத்பிக் நிறைய ரெண்டு மூணு செட் பண்ணி அதவே வந்து ஒரு நெயில் ஆர்ட் உருவாக்குறாங்க. மெழுகுவத்தி நெயில் ஆர்ட், மெழுகுவத்தி வந்து 10 வரல்களுக்கு செட் பண்ணி மெழுகுவத்தி நெயில் ஆர்ட் வந்து உருவாக்குறாங்க. இதுதான் இன்றைக்கான நம்மளோட வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஃபன்னியான நெயில் ஆர்ட் எதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அடுத்ததான் இன்னொரு பெட்டரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கவிதா மோகன். டடா.